உங்கள் வழிபாட்டில் உங்கள் தாத்தனும் பாட்டனும் மூதாதையரும் கட்டி எழுப்பிய கோயிலே உங்கள் தாய்மொழியில் வழிபாடு இல்லை. உன் மொழியை தூக்கி வீசியாச்சு, உன்னை அப்புறப்படுத்தியாச்சு. உன் தெய்வம் யாருன்னு தெரியல, நீ கும்பிட போற இடத்துல உன் தாய்மொழியும் இல்ல. அங்கேயே பாதி செத்துட்ட நீ. திருப்பி உன்னை வெளியேற்றான், பக்கத்துல உட்காந்துக்கிறான். ஏன் தமிழ் தமிழ்னு பேசிட்டு அலையிறீங்க? ஏன் பழமையே பேசிக்கொண்டிருக்கிறீங்க? எப்ப பார்த்தாலும் பழம்பெருமையே பேசிக்கொண்டிருக்கிறீங்க. நண்பிற்குரிய தம்பி தங்கைகளே, இங்கதான் கவனமா இருக்கணும். நாம் பழம்பெருமை பேசுவது படிப்பினை. வரலாற்றை மறந்துவிட்டு எந்த இனமும் எழுச்சி வராது என்கிறான் புரட்சியாளன் லெனின். தன்னின வரலாறை அறியாதவன் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணத்திற்கு சமமானவன் என்கிறான் ஹோசிமின். வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்கவே முடியாது என்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர். அறிவிற் சிறந்த பெருமக்களே, அன்பு பெற்றோர்களே, தம்பி தங்கைகளே, இங்குதான் நாம் கவனமாக புரிந்து தெளிந்து எழுச்சி கொள்ளணும். நீ எங்கு விழுந்தாயோ அங்குதான் எழணும். முல்லா கதையில ஒரு ஒரு கதை இருக்கு. ஒருவன் காசை விழுந்ததே குனிந்து தேடிக்கொண்டிருக்கிறான். என்னத்தை தேடுறாங்கிறான்? காசு விழுந்துருச்சுங்கிறான். எங்க விழுந்துச்சுங்கிறான்? தா அங்க விழுந்துச்சுங்கிறான். அங்க விழுந்தா அங்க தேடாம இங்க ஏண்டா தேடுறாங்கிறான்? வெளிச்சம் இங்கதானங்க இருக்குதுங்கிறான். அப்படி போக கூடாது. நீ எங்க கூட்டம் இருக்கோ, எங்க காசு கொடுப்பான அங்க போய் கூடுற. எங்க கொள்கை இருக்கோ, எங்க லட்சிய நோக்கம் இருக்கோ, உறுதி இருக்கோ, அங்க கூடணும். எப்படி கூட்டம்? இப்படி கூடணும். தன்மான மிக்க, இனமான மிக்க, எழுச்சி மிக்க, புரட்சி மிக்க என் தம்பி தங்கைகளை போல திரளணும். திரள்வோம், திரள்வோம், பகை மிரள திரள்வோம். பைந்தமில் இனத்தீரே. ஒருவர் ஒருவர் பத்தாவும், பத்து நூறாவும், பகைவர் நடுங்கும் படையாவும், இனம் ஒன்றாவும், இலக்கை வென்றாவும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை என்ற உயரிய நோக்கத்தை ஒரு மந்திரம் போல உத்தரித்து உத்தரித்து கிளர்ந்தெழுகிற இளைய தலைமுறை புரட்சியாளர்களை போல வரணும். இங்குதான் நமது ஐயா காப்பா அரவாணன் நமக்கு கற்பிக்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, நாம் பழம்பெருமை பேசுவது நம்மை பீற்றிக் கொள்ள அல்ல, நம்மை நாமே தேற்றிக் கொள்ள. கவனிச்சுக்கணும். நீ அவனவன் அவனவன் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறான், நான் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்கிற திமிர் எனக்கு வரணும். உலகம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவன், தெற்காசிய பிராந்திய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவன் நான். இந்திய நிலப்பரப்பு முழுதும் வாழ்ந்த தமிழை தாய்மொழியாக கொண்ட தொல்குடி சமூகமாக நாகர்கள் நாங்கள். இது தெரியாமல் நீ நிமிரமாட்டாய். விழுந்து விட்ட ஒரு தேசிய இனம் வரலாற்றில் இருந்துதான் மீளெழுச்சி கொள்ளணும். அதை நீங்க விளங்கிக்கணும். அப்ப எப்படி பேசுவான்? இதே பழம்பெருமையே பேசிருக்கிறானோ. நீ விட்டுட்ட கண்ணகி எடுத்துக்கிறோம், வேலுநாச்சியார் எடுத்துக்கிறோம். காப்பி எங்கள் பொய் சொல்லும் என் அன்பு உடன் பிறந்தார்களே. இதிகாசங்கள் புழுகும், இலக்கியங்கள் சுவைக்காக பொய் பேசும், ஆனால் வரலாறு ஒருபோதும் பொய் பேசாது, பேசக்கூடாது. அப்படி பார்த்தால் உலகில் மிகப்பெரிய சிந்தனையாளன், பெண்ணியவாதி, புரட்சிகர கருத்தாளன் எவன் சிந்தித்து வடிவமைத்தாலும் உலகில் ஆக சிறந்த பெண்ணியக்காரி புரட்சிக்காரி நமது அப்பத்தா வேலுநாச்சியார் தான், எவளும் கிடையாது. அதை ஏன் இந்த கட்சிகள் ஆட்சிகள் அவளை அங்கீகரிக்கல, அவளுக்கு மரியாதை செய்யல, அவளை போற்றல? இவ்வளவுதான் இவர்கள். வரலாற்றில் இருந்து உன்னை மறைத்தார்கள், உன்னை நிராகரித்தார்கள். அழகுமுத்துக்கோனையோ, சுந்தரலிங்கத்தையோ, வேலுநாச்சியாரையோ, பூலித்தேவனையோ, முப்பாட்டன் தீரன் சின்னமலையோ, பண்டாரவன்னியனையோ, பெரும்பிடுகு முத்தரையரோ நீ படித்து விட்டால் என் முன்னோர்கள் பெருமைக்குரியவர்கள் என்ற திமிரும் பெருமிதமும் உனக்கு வரும். நீ நிமிர்வாய். நான் யாருன்னு தெரியுமா? இன்னைக்கு அற்ப சாதி பெருமை பேசி திரிகிற நீ மொழி இனப்பெருமை பேசி நிமிர்வாய். இதுவரை தமிழர் இன வரலாற்று நிகழ்ந்ததுண்டா? இத்தனை பெரிய கூட்டம் இதுவரை நாம் வருவதற்கு முன்பு சாதிக்காக கூடியது, மதத்திற்காக கூடியது, கும்பிடுகிற சாமிக்காக கூடியது. ஆனால் தமிழர் இன வரலாற்றிலே இப்போதுதான் நாங்கள் பிறந்த தமிழ் பெருமை மிக்க தமிழர் என்கிற தேசிய இனத்திற்காக தமிழ் தரும் இளைமும் தலைமுறைகள் திரள்கிறார்கள். மான உணர்ச்சியோடும், இன உணர்ச்சியோடும், சாதி மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளி நாங்கள் தமிழர்கள் என்ற இன உணர்வை முன்னிறுத்தி எழுந்து வருகிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை வெளியேற்றினார்கள். பள்ளி கல்விகளில் இருந்து, கல்லூரிகளில் இருந்து எங்கள் தாய்மொழியை தள்ளினார்கள். எங்களின் நீதிமன்றங்களில் இருந்து எங்கள் தாய்மொழியை தள்ளினார்கள். வரலாற்றில் இருந்து புறக்கணித்தார்கள். உழைப்பில் இருந்து எங்களை வெளியேற்றினார்கள். சோம்பி இருக்க வைத்து இலவசங்களை தந்து எங்களை அங்கே இருத்தினார்கள். அடிமை சிந்தனையே எங்களுக்கு ஆள தந்தார்கள். எங்கள் கைகளில் கால்களில் விளங்கிருந்தால் உடைத்து நொறுக்கி இருப்போம். ஆனால் எங்கள் சிந்தனைகளில், எங்கள் உளவியல் அடிமையாக சிந்தனையில் விலங்கு போட்டு வீழ்த்தினார்கள். எதுவும் எங்களால் முடியாது, இது சாத்தியமில்லை, அது நடக்காது என்று பேசினார்கள். என் அன்பான தம்பி தங்கைகளின் அருமை சொந்தங்களே, நாம் சாதாரணமானவர்கள், ஆனால் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள். சாத்தியமில்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துபவன் எவனோ அவனை ஆக சிறந்த புரட்சியாளன். இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் ஆகுமா? அது திண்ணை பேச்சு, வெட்டி பேச்சு. நாங்க பேசுறது வெற்றி பேச்சு. நாங்கள் ஒவ்வொரு படியா ஏறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் பாய்ச்சல் இருக்கும். ஒரு அடி பாய்வோம், அப்புறம் பத்தடி பாய்வோம், அங்கிருந்து 100 அடி பாய்வோம். அதுக்கு பேர் தான் புலி பாய்ச்சல்னு பேரு. இது நேத்து இன்னைக்கு வந்ததில்லை ராஜா.
பல ஆயிரம் ஆண்டுகால கனவு. நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மையாக்கி கொள்ளல். இது எப்ப சொன்னது என் தாத்தன், என் மூதாதை வல்லுவ பெருமகனார், வீட்டையும் நாட்டையும் நீயே ஆள்வது போல பார்த்துக்கொள்ளணுமடா. அதாண்டா நல்ல ஆண்மை உள்ள இனத்திற்கு அழகு. இனம் போன்று இனமில்லார் கேண்மை மகளிர் மனம் போன்று மாறுபடுங்கிறான். எப்படி சொல்றான், பக்கத்துல நம்மால் மாதிரியே இருப்பான், ஆனா அவன் நம்மால் இல்ல. நம்ம கூடவே ஓடி வருவான். மான் தானே நம்மளும் கூட ஓடுவான். ஒத்தைய காட்டுக்குள்ள மாடும்போது டப்புன்னு ஓனாய மாதிரி குரவழி கடிச்சிருவான். இப்படித்தான் நிறைய கடிச்சிட்டு இருக்கான் நம்மள. இப்ப இந்த நுட்பத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்.